வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் தலைவரும் முதன்மை வேட்பாளருமாகிய ஜனாதிபதி சட்டத்தன்னி தவராசா தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு என்று வைத்திருக்கிறோம் ஏனென்றால், நான் உங்களிடம் கேள்வது என்னென்றால், உறவுகளிடம் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பை பலப்படுத்த நீங்கள் யாருக்கும் வாக்களிங்கள், எனக்கு வாக்களிங்கள் நான் கேட்கவில்லை. நீங்கள் 9 பேரில் யாருக்கும் வாக்களிங்கள், அது உங்களுடைய விருப்பம். நான் போக வேண்டுமா இல்லையானது நீங்கள் தீர்மானிங்கள், அது வேறு விடயம். ஆனால் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பை எங்களுடைய தமிழ் நிறுத்தங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அதை அங்கீகரித்து மாங்காய்க்கு போடுவது எங்களுடைய கடமை. அதை நீங்கள் செய்யாமல் விடுவாக இருந்தால் ஒரு வரலாற்று தவறு என்பதைத்தான் என்னால் கூற முடியும். இதை ஏனென்றால் நான் எனக்கு கிடைத்த கடைசி நிறுவனத்தை, எனக்கு எவ்வளவோ இருக்கு வேலைகள், அவ்வளவத்தை நிறுத்திவிட்டு நான் இங்கே நிற்கிறேன் என்றால் பாராளுமன்றம் போறதுக்காக அல்ல. இந்த அண்ணா ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு, அதாவது தமிழரசு கட்சி அழிந்து கொண்டு போகுது என்றால், ஒரு வீடு உடைந்து உடைந்து விடுதால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இன்னொரு வீட்டை கட்டத்தான் வேணும். அந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களை நாம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நிச்சயமாக இந்த ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு என்ற அமைப்பை, எங்களோட உயிரை, எங்களோட எனக்கு வார்த்தைகள் வரவில்லை, அவ்வளவு உணர்வுபூர்வமான விடயம் இது. அதற்காகத்தான் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதற்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். வாக்குகளை அளித்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் யாருக்கும் வாக்களியுங்கள். உங்களுக்கு கட்சிக்காரன் திரும்பவும் சொல்கிறேன், அதில் எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் மாம்பழ சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏனென்றால், நீங்கள் எப்படி சங்கத்துக்கு வாக்களித்தீர்களோ அந்த சங்கிலே இறுதியாக நான் நிற்க வேண்டியவன் நான். அரிநேந்திரன் அல்ல, அது ஒரு நீண்ட கதை, அதை பற்றி நண்பர் பேச வரவில்லை. சரி, சங்கத்துக்கு நாங்கள் எங்களுடைய தமிழினம் வாக்களித்ததோ, என்ன நோக்கத்துக்காக வாக்களித்ததோ, அதே நோக்கத்துக்காக மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை இரு கரம் கூப்பி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். வணக்கம், நன்றி. இங்கே மாலை நேரத்தில் இங்கே வந்து குழுமியிருக்கும் என் உறவுகளுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கால நேரத்தை கருத்தில் கொண்டு மிக சுருக்கமாக என்னுடைய உரையாற்றலாம் என்று நான் கருதுகின்றேன். என்னை பற்றி நான் எதுவும் கூற வேண்டிய அவசியமில்லை என்று கருதுகின்றேன். ஏனென்றால் என்னை பற்றி அனைத்துமே நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். ஆனால் ஒரு விடயத்தை நான் இங்கே கூற வேண்டும் என்னவென்றால், மிக சுருக்கமாக தமிழரசு கட்சியிலே நான் சட்டக்கல்லூரியிலிருந்து வெளியிட்டு 81 வெளியாகினேன். அந்த வேளையிலே மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் வந்தது. அந்த தேர்தலிலே திரு மாவைசை நாதராஜா, திரு காப்புரத்னம் அவர்களுடன் இளைஞனாக முதல் வருடம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். அதைவிட முக்கியமான விடயம் என்றால், 77 நான் சட்டக்கல்லூரி உருவாக்கப்பட்ட பொழுது ஏப்ரல் மாதம் தந்தை செல்வா காலமானார். சட்டக்கல்லூரியிலிருந்து நான் இரத்தின முறையிட்ட பதிவிடமாக கொண்டிருந்தேன். தந்தை செல்வாவுக்கு அந்த நேரத்திலேயே அவர் இருந்தது, அந்த பிரதேசத்திலே அவருக்கு நான் கொடியெல்லாம் அமைத்து அஞ்சலியெல்லாம் செலுத்தினோம். ஆகவே இந்த அடிப்படையில் 81 பிறகு நல்ல நினைவிருக்கின்றது. எங்களுடைய லைப்ரரி புத்தகசாலை எரிக்கப்பட்டது நினைவிருக்கின்றது. 83 கலவரத்தின் பின்னர் நான் கொழும்பு திரும்ப வண்டி ஏற்பட்டதானாலும் எனது துணைவியாரும் ஏறத்தாழ 81 43 பயிர்வா தடை சட்டத்துக்குள்ளே வந்த வழக்குகள் அனைத்தையுமே, அது நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, உங்களுடைய யூடியூப்லேயே போய் கேவி தவராசா என்று அடித்தால், கௌரி சங்கரே என்று அடித்தால் எல்லாமே வரும். ஆகவே அதை பற்றி நான் ஒன்றும் கூற விரும்பவில்லை, அது தெரிந்த விடையாது. இப்பொழுது விஷயத்துக்கு வருகிறேன். என்னவென்றால், யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் 2010 நான் தமிழரசு கட்சிக்குள்ளே உருவாக்கப்பட்டேன். எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது, நான் சட்டக்கல்லூரிலே தமிழ் மன்ற தலைவராக இருக்கும் பொழுது திரு அமலிங்கம் அவர்கள் எதிர்கட்சி தலைவரானார், அவரையும் அழைத்திருந்தேன் கலை விழாவுக்கு. எனது முதல் வழக்கு குட்டிமணி தங்கத்துறை தேவனுடைய வழக்கில் முதல் வழக்கில் நான் ஆஜராக
குட்டி சிங்கம் என்ற எங்களுடைய எம் சிதம்பரம் அவர்களுக்கு தான் கணிச சட்டத்தினுடைய சட்டத்துடைய வரலாற்றை துவங்கினேன். அதுவே எனக்கு தமிழரசு கட்சி இன்று நேற்று அல்ல, நான் கல்லூரி ஆராய்ச்சிக்கு காலத்திலேயே எனக்கு நன்கு பரிச்சயமான கட்சி. அதன் பிறகு யுத்தம் மௌனிக்கப்பட்ட முன்னர் 2010 உள்வாங்கப்பட்டு எனக்கு கொழும்பு கிளை தலைவராக நானாக பதவியை ராஜினாமா செய்யும் வரைக்கும் கொழும்பு கிளை தலைவராக இருந்தேன். அந்த 14 நான் தமிழ் தேசியத்தை நேசிக்கும் ஒருவனாக இருந்தபடியினால்தான் தமிழரசு கட்சிக்குள் நான் உள்வாங்கப்பட்டு அங்கு இருந்தேன். அப்படி இல்லாமல் தமிழ் தேசியத்தை நேசிக்காதவராக இருந்திருந்தால் கொழும்பை வசிப்பிடமாக கொண்டு கொழும்பையே தொழில் ரீதியாக செயல்படுபவராக இருந்திருந்தால், அந்த எண்ணம் எனக்கு இருந்திருந்தால், நிச்சயமாக நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகி, ஏனென்றால் பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் எனக்கு தெரியாதது கிடையாது, ஜனாதிபதியாக வந்த அனைவரையும் எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் தெரியும். ஆனால் எனக்கு அப்படித்தான் நாடாளுமன்றம் செல்ல வேண்டுமாக இருந்தால், அமைச்சு பதவி பெற வேண்டுமாக இருந்தால் நான் இங்கே ஒரு கட்சி அமைத்து உங்கள் முன்னில் வந்திருக்க மாட்டேன். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உண்மைக்கு புறம்பாக தனக்கு எதிராக அவதூறு பரப்பும் வகையில் கருத்துக்களை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் வெளியிட்டமை தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மன்னர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார். செய்திருக்கிறேன் 3 பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை நான் செய்திருக்கிறேன். எந்த அபிவிருத்தியிலையும் நான் போய் ஒரு ஊழல் செய்ததாக யாரும் சொல்ல மாட்டார்கள். அந்த வகையில் என்னுடைய சேவை என்பது மக்களுக்கான சேவையாகத்தான் இவ்வளவு காலமும் இருந்திருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது அவர் கூறிய விடயம் ஆசனம் தொடர்பாக 4 அவர் என்னுடைய காரியாலயத்திற்கு வந்திருந்தார். சுமந்திரன் அவர்கள் வந்து இங்கிருக்கின்ற கட்சி மாவட்டக்களை முக்கிய உறுப்பினர்களோடு 2 மேலாக கலந்துரையாடி அதன்போது என்னால் எல்லா விடயங்களும் கேட்கப்பட்டது, கோரிக்கை விடப்பட்டது. அந்த நேரத்தில் கூட நான் இதை கேட்டிருந்தேன். இந்த மதுபான சாலை தொடர்பாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கொமிட் எடுத்ததாக நீங்கள் ஒரு மேடையில் குறிப்பிட்டீர்கள் என்று கூறிய போது உங்களை சொல்லவில்லை என்று அவர் இதே காரியாலயத்தில் வச்சு 4 சொல்லிவிட்டு அவர் சென்றிருந்தார். இப்படி இருக்கின்ற போது 3 வேட்பாளர்களை ஆயத்தப்படுத்தி தரும்படி மாவட்டக்களையிடம் அவர் கோரிக்கை விட்டுட்டு சென்றிருந்தார். 4 அதன்போது 3 வேட்பாளர்களை நாங்கள் முழுமையாக தேடியிருந்தோம். ஏற்கனவே நான் கேட்கவில்லை என்று சொல்லி கட்சி ஆதரவாளர்களிடம் கட்சி உறுப்பினர்களிடம் நான் கூறியிருந்தேன். இருந்தாலும் மக்கள் மீண்டும் என்ன இந்த முறை மட்டுமாவது நீங்கள் கேளுங்கள் என்ற ஒரு கருத்தை மாவட்டக்களை உட்பட ஆதரவாளர் உட்பட கேட்டபோது நான் பரிசீலிப்பதாக கூறியிருந்தேன். கூறியதன் அடிப்படையில் நாங்கள் 3 வேட்பாளரை தேடியிருந்தோம். தேடியிருந்த போது 3 அளவில் தற்போது கட்சியினுடைய பதில் செயலாளராக இருக்கின்ற சத்தியலிங்கம் டாக்டர் அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி இன்னும் மன்னார் பெயர் விவரங்கள் இன்னும் வரவில்லை என்றும் அந்த பெயர் விவரங்களை தரும்படியும் கூறியிருந்தார். அப்போது நான் கூறியிருந்தேன், 2 வேட்பாளர்கள் சரியாக இருக்கிறது, இன்னொரு வேட்பாளர் தான் பொருத்தமான வேட்பாளரை நாங்கள் தேடுகிறோம் என்று கூறியிருந்தேன். அப்போது அவர் கூறியிருந்தார், 3 வேட்பாளரை ஒரு பெண் வேட்பாளராக பாருங்கள் என்று. அவர் கதைக்கும் போது 6 பிற்பகல் 3 இருக்கும் பெண் வேட்பாளராக பார்க்கும்படி. அதன் பிற்பாடு 6 இரவு 8 அளவில் ஒரு வெல்லக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு பெண் வேட்பாளரை தமிழிசை கட்சியினுடைய கிட்டத்தட்ட 15 மேல் இரவு 8 அவருடைய வீட்டுக்கு போய் 11 மட்டும் கதைத்து அவரை சம்மதிக்க வைத்து விட்டு
அடுத்த நாள் காலை 7ஆம் தேதி காலை 8 மணிக்கு அந்த வேட்பாளர் பெண் வேட்பாளர் தொடர்பாக சுமந்திரன் அவர்களுக்கு நான் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி மூன்றாவது பெண் வேட்பாளரும் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்று கூறிய போது சுமந்திரன் அவர்கள் உடனே கூறியிருந்தார் அந்த பெண் வேட்பாளர் வேண்டாம் என்று கூறியிருந்தார். எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் எனக்கு 6ஆம் தேதி கட்சியினுடைய தெரிவுக்குழுவில் ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா அவர்களையும் அமரர் ரவிராஜ் அவர்களுடைய மனைவி சசிகலா அவர்களையும் நிராகரித்தது எனக்கு 6ஆம் தேதி தெரியாது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரச்சார பொதுக்கூட்டம் வவுனியா குருமன்காட்டில் அமைந்துள்ள கலைமகள் விளையாட்டு மைதானத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. தமிழ் மக்கள் விரும்பினால் நாங்கள் போய் இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்தால் யதார்த்தம் என்னென்றால் அந்த இனவாத சித்தாந்தம் வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு, தமிழர்களுக்கு மட்டுமல்ல தமிழ் பேசும் மக்களுக்கு அந்த அபிவிருத்தி அந்த வாய்ப்புகளை கொடுக்காது. இப்ப ஒரு உதாரணம் நாங்கள் சொல்லுவோம், ஒரு சபை இருக்கின்றது, அந்த சபையில 100 நபர்கள் இருக்கிறோம். அந்த 100 நபர்களிலே 75 பேர் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், மிச்சம் 25 பேர் 3 குடும்பங்களை பிரித்திருக்கிறோம். அந்த சபைக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. அந்த 1000 ரூபாய் வழங்கப்பட்டு அந்த சபையிலே இருக்கிற உறுப்பினர்களிடம் வந்து கூறப்படுகின்றது, நீங்கள் விரும்பின வகையில வந்து நீங்கள் அந்த 1000 ரூபாய் செலவு செய்கிறார். ஆனால் உண்மையிலே அந்த சபையில் இருக்கிற உறுப்பினர்களுடைய தேவைகள் என்று பார்த்தால் 25,000 ரூபாய் கூட போதா, ஆனால் 1000 ரூபாய் மட்டும்தான் இருக்கின்றது. அந்த 1000 ரூபாவை யார் செலவு செய்கிறது தொடர்பாக முடிவெடுக்க போகிறோம், யார் எந்த தரப்பு? அந்த 75 பேர் கொண்ட குடும்பம் அல்லவா? அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இனவாத கட்டமைப்பு. ஒற்றை ஆட்சி என்றால் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கள தமிழ் முஸ்லிம் மலையகம் என்ற வேறுபாடுகள் எதையும் கண்டு கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்றாக கருதி நடைமுறையிலே எண்ணிக்கை என்ன பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சிங்கள பௌத்தர்களுடைய கையில மட்டும் அந்த அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றது. அதனாலதான் எங்களுடைய பெருந்தலைவர்கள் சட்ட மாமேதைகள் 70-75 வருஷங்களுக்கு முன்பதாகவே இந்த ஒற்றையாட்சி முறை ஒருபோதிலும் தமிழினத்துக்கு ஒரு தீர்வை வழங்காது, மாறாக தமிழினத்தினுடைய இருப்பை அளிக்கிறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம் என்ற கருத்தை அம்மீது 75 வருஷமாக கூறி வருகின்றார்கள். தமிழ் தேசியவாதத்துடைய அடிப்படை ஒற்றை ஆட்சி நிராகரிப்பு. ஆகவே யதார்த்தம் என்னவென்றால் நாங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தயார் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலே சிங்கள பௌத்தர்களுடைய நன்மைக்காக மட்டும்தான் இந்த அரசு கட்டமைப்பு இயங்கும். ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்படுவோம். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆகவே எங்களோட மக்கள் அபிவிருத்தியை பற்றி சிந்தித்து அபிவிருத்தியை பற்றி கதைகள் விடுகின்ற பொழுது நம்முடைய மக்கள் சற்று நிதானமாக யோசித்து இந்த விடயங்கள் தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அலுவலகம் நேற்று வவுனியா திருநாவற்குளம் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சியான ஜனநாயக போராளிகள் கட்சியின் வேட்பாளர்களான துளசி மற்றும் ஜசோதினி ஆகியோரின் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக குறித்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது முன்னாள் போராளிகள், பொதுமக்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டுள்ளதோடு வேட்பாளர்களான துளசி மற்றும் ஜசோதினி ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர்.
அரசாங்க வேலையில் கிடைக்கும் அந்த பொருளாதார காணாது என்ற நிலையில் நான் இரவு 1 மணி 12 மணி வரை வீட்டிலிருந்தே என்னுடைய பார்ட் டைமான வேலையும் நான் பார்ட் டைமாக வந்து தையல் போன்ற வேலைகளில் வந்து நான் செய்து கொண்டிருந்தேன். அந்த வகையில் தான் போக்குவரத்து மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் தற்போது இன்றும் எங்களுடைய போக்கு வீதி புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு கிராமத்திலிருந்து பல்வேறு சுமைகளோடும் கடமைகளோடும் அந்த கடமைகளை என்னுடைய உறவுகளிடம் பகிர்ந்தளித்து விட்டு இன்று எங்களுடைய பெண்களுக்காக எங்களுடைய போரால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய சகல வழிகளிலையும் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு சாதாரண பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்காக நான் இன்று உங்கள் முன்னிலையில் வந்திருக்கின்றேன். பெண்கள் பிரதிநிதித்துவம் என்பது, அதாவது இலங்கையில் 52% பெண்கள் இருக்கின்றார்கள். யாருமே ஒரு தலைமைத்துவத்தையோ அல்லது ஒரு உரிமையையோ பெற்றுக்கொள்வதற்கு முன்வருவதில்லை. பல்வேறு வழிகளிலும் கல்விகளிலும் ஏனைய திறமைகளிலையும் சிறந்து விளங்கினாலும் ஒரு பெண்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கு உட்படுத்தக்கூடிய முன்மாதிரியான நிலையில் எங்களுடைய பெண்கள் முன்னுக்கு வராமல் இருப்பது மிகவும் ஒரு உற்சாகத்தை இழந்த நிலையில் அனைத்து பெண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் போரினால் போரிலேயே உங்களோடு உங்களாக, அதாவது சகல இழப்புகளையும் சகல வலிகளையும் கூடவே இருந்து சுமந்த ஒருத்தியாக இன்று உங்கள் முன்னிலையில் வந்திருக்கின்றேன். எங்களுடைய உயிரிலேயே எடுத்துக்கொண்டால், இது அனுதாபம் தேடுவதற்காக பேசும் பேச்சல்ல, எங்களுடைய உயிரிலே எடுத்துக்கொண்டால் போரிலே தங்களுடைய உயிர்களை மட்டும்தான் கொடுக்காத ஒரு நிலையில், இடுப்புக்கு கீழே கழுத்துக்கு கீழே இயங்காத நிலையில் எங்களுடைய போராளிகள் அடையாளம் இழந்து உருவம் இழந்து புண்களோடு பல வழிகளோடு வழிகளை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பல்வேறு மாற்றுத்திறனாளிகளும் எல்லா இடங்களிலும் மிகவும் முன்னுதாரணமான நிலையில் பல்வேறு வகையான வேலைகளில் தங்களுடைய திறமையான செயற்பாடுகளில் ஒரு முன்னுதாரணமான நிலையில் இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய அடிப்படையிலே எங்களுடைய தலைவன் அவ்வாறு நீ இழந்தாலும் இவ்வளவு திறமைகள் உனக்கு இருக்கின்றது என்று சொல்லி பல்வேறு கலைகளையும் கற்பித்து ஒரு காலில் நின்றாலும் அந்த காலில் பலமாக நீ நிற்க வேண்டும் என்பதை கூறி சென்றவர். அந்த வகையில் பல பிரதேசங்களில் இவ்வாறு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் இன்னும் எங்களுடைய முன்னாள் போராளி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் பல உயிர்களை கொடுத்து காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய முதியவர்கள் இன்னும் ஓயாது கண்ணீர் வடித்த நிலையை காணக்கூடியதாக உள்ளது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கட்டாயம் வேண்டும். நாங்கள் கூலிப்படைகளாக உங்களிடம் வரவில்லை. பல உறவுகளையும் பல உணர்வுகளையும் இழந்து உங்களிடம் எங்களை அர்ப்பணிக்க, எங்கள் நாட்டுக்காக அர்ப்பணிக்க வந்தவர்கள். நாங்கள் திரும்ப வரும்போது எங்களுடைய வயசை தொலைத்திருந்தோம், எங்களுடைய கனவுகளை தொலைத்திருந்தோம், எங்களுடைய உறுப்புகளை தொலைத்திருந்தோம், ஆனால் மனதில் ஒரு உறுதியை மட்டும் கொண்டு வந்தோம். அந்த வகையில் எங்களை நிலைப்படுத்தி எங்களை வளர்த்து பல்வேறு கண்கள் பார்வைக்குள் இருந்து தப்பி இன்று உங்கள் முன்னிலையில் வந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் தென்னிலங்கை கட்சிகளின் ஈடுபாடு எங்களுடைய இளையோர்களை கவர்ந்திழுத்திருக்கின்றது. ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு முதியோர்களும் எங்களுக்கு புத்தகங்கள், இன்றைக்குமே அளிக்க முடியாத புத்தகங்கள். அவர்கள் அவர்களிடம் சென்று கேளுங்கள், எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய தியாகங்கள், எங்களுடைய அர்ப்பணிப்புகளை அவர்கள் கூறுவார்கள். இன்றும் ஒரு இளைய சமூகம் இந்த போனை எடுப்பதற்கு ஜனநாயகத்தை மதிக்கின்ற வன்முறைகளற்று தேர்தலுக்காக அனைவரும் ஒன்றிணையும் கலாச்சாரம் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மெனாஸ் மக்கீன் தெரிவித்திருக்கின்றார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல்.
ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் கண்காணித்தோம். 25 மாவட்டங்களிலும் தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதி, தேர்தல் தினம், தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதிகளை கண்காணித்தோம். 3 காலங்களும் ஒரு சமாதானமான ஒரு தேர்தல் சூழ்நிலை காணப்பட்டது. பாரிய அளவிலான எந்தவித வன் செயல்களோ வன்முறைகளோ நடைபெறவில்லை. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். பொது தேர்தல்களை நாங்கள் பார்க்கின்றோம். நடைபெற இருக்கின்ற பொது தேர்தல் தொடர்பாக இதுவரை எமக்கு பதிவாகி இருக்கின்ற முறைப்பாடுகளில் பாரிய அளவிலான வன்முறைகள் தொடர்பான எந்த ஒரு முறைப்பாடுகளும் பதியப்படவில்லை. பதியப்படுகின்ற முறைப்பாடுகளை பார்க்கின்ற போது சட்டவிரோத தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான முறைப்பாடுகள் தான் அதிகளவில் எமக்கு கிடைக்கப்பெறுகின்றதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் இந்த அமைதியான தேர்தலை காக என்ற நிகழ்ச்சி திட்டத்தை நடத்துவதற்காக நோக்கம் தற்போது 2 வித்தியாசமான முறைகளில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நடைபெறுகின்றது. முதலாவது தேர்தல் கூட்டங்கள், பிரச்சார நடவடிக்கைகள். இது ஆதரவாளர்களும் அபேட்சர்களாகவும் நேரடியாக தொடர்பு கொண்டு, வாக்காளர்களை தொடர்பு கொண்டு செய்கின்ற தேர்தல் பிரச்சாரம். இதே நேரம் சமூக ஊடகங்கள் இப்போது பெரும் பங்கினை இந்த பிரச்சார நடவடிக்கைகளுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக பிரச்சார நடவடிக்கைகள் செய்கின்றதை நாங்கள் கண்காணிக்கின்ற போது இந்த சமூக வலைத்தளங்களை பாவித்து அபேட்சர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள், அபேட்சர்களுக்கு சேறு பூசக்கூடிய பிரச்சாரங்கள், அபேட்சர்களை இழிவுபடுத்தக்கூடிய பிரச்சாரங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஃபேஸ்புக் ஊடாக அபேட்சர்களையும் அரசியல் கட்சிகளையும் இழிவுபடுத்தக்கூடிய பொய்யான தவறான பிரச்சாரங்கள் அதிகளவாக பரப்பப்படுகின்றது. வாட்ஸ்அப் குடும்பங்களின் ஊடாக இவ்வாறான செயற்பாடுகள் அதிகரிக்கின்றது. இப்போது நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், வாட்ஸ்அப் குழுமங்களினூடாக ஒவ்வொரு பல அரசியல் கட்சிகளையும் பிரதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் இருப்பதனால் ஒருவர் ஒரு அபேட்சருக்கு எதிராக போடுகின்ற போது ஆத்திரமடையக்கூடிய ஏனைய அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இன்னும் ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராகவோ, அரசியல் கட்சியின் அபேட்சர்களுக்கு எதிராகவோ இன்னும் ஒரு வீடியோவையோ போஸ்டையோ போடுகின்ற போது அதனூடாக வன்முறைகள் எழக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனால்தான் கெஃபே அமைப்பு அமைதியான தேர்தலுக்கான என்ற தலைப்பில் எல்லா அரசியல் கட்சிகளையும் பிரதித்துவப்படுத்தக்கூடியவர்களை வரவழைத்து அந்த இடத்திலே இவர்கள் மூலமாக ஒரு சத்திய பிரமாணத்தை பெறுகின்றோம், அமைதியான தேர்தலுக்காக நாங்கள் ஒத்துழைப்போம் என்று சொல்லி இவ்வாறான விடயங்களை நாங்கள் சமூக வலைத்தளங்களின் ஊடாக பரப்புகின்ற போது ஆதரவாளர்களுக்கு ஒரு தகவல் செல்கின்றது. நாங்கள் எமது அரசியல் கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள், அபேட்சர்கள் அமைதியாக தேர்தலில் பிரச்சாரம் செய்கின்ற போது நாங்களும் அமைதியாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று, ஏனென்று சொன்னால் ஒரு சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அது வன்முறையற்ற தேர்தலாக இருக்க வேண்டும். வன்முறையற்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சியின் அபேட்சர்கள், குறிப்பாக முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், ஏனைய ஆதரவாளர்கள் ஒன்றிணைய வேண்டும் என கெஃபே அமைப்பு பணிவுடன் வேண்டிக் கொள்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. நன்றி.